ஸ்பைசி சிக்கன் கிரேவி இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம காரசாரமாக இருக்கும். இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதத்துக்கு நம்ம பெசன் சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும். அதேமாதிரி தொட்டி விட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டாவுக்கும் வந்து சூப்பராக இருக்கும். இது நம்ம நம்ம வீட்டில் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப ஸ்பைசியான சிக்கன் கிரேவி. வாங்க நம்ம அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம், அது நல்லா கழுவி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்படியே ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவை, அதே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தேவை, அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்க நம்ம ஒரு கடாயில் கடாய் எடுத்து நம்ம சோடு பண்ணிக்கலாம். அது கூட போய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம், ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அது கூட பட்டை சேர்த்துக்கலாம், கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கூட ஏலக்காய் சேர்த்துக்கிடும். பாருங்கள் எண்ணெய் எண்ணெய்லாம் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அது கூட ஆனியன் சேர்த்துக்கிடும். பொடி பொடியாக கட் பண்ணி ஆனியன் நம்ம சேர்த்துக்கணும். அது கூட கிரேவி நமக்கு நிறைய வேணும்னா நிறைய ஆனியன் சேர்த்துக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்க நம்ம போக தக்காளி இது பிடிச்சிருக்கலாம். தக்காளி வெங்காயம் நம்ம பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், வதங்கட்டும் நல்லா. பாருங்கள் நம்ம மசாலா எடுத்துக்கலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோம், மல்லி ஒரு ஸ்பூன், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தேவை, அதையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, மல்லிப்பொடி எடுத்துருக்கோம். உப்பு நம்ம தேவையான நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம கொஞ்சம் சேர்த்தோம், அப்புறம் தேவையான கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் பொடி ஒரு ஆட் நேரத்துக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கணும், அப்போ நல்லா ஸ்பைசி காரமாக இருக்கும். கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மல்லிப்பொடி, ஜீரகப்பொடி அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நஞ்சதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கலாம். இப்போ நம்ம அது கூட நல்லா சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா வதங்கினா கூட சேர்த்தா நல்லா மிக்ஸ் ஆகும் நல்லா. பாருங்கள் நம்ம சிக்கன் சேர்த்துட்டோம், எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம் சிக்கன் நல்லா நல்லா மசாலா. பாருங்களா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவை உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கூட. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வைக்கலாம். அது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைப்போம், அப்போ நல்லா இது கெட்டியாக இருக்கும் நம்ம கிரேவி. பாருங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா இதை மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம். பாருங்கள் மூடி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் தீ வச்சு ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் வேகிக்கலாம். பாருங்கள் ரெடி ஆச்சு. நம்ம பாருங்கள் கெட்டி ஆச்சு. பாருங்கள் நம்ம குழம்பு ரெடி ஆச்சு, சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. இப்போ இது கூட மல்லி எல்லாம் மேலே தூக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆச்சு. சீக்கிரமாக குயிக்காக நம்ம பண்ணிட்டோம். பாருங்கள் சிக்கன் கிரேவி. பாருங்கள் நமக்கு சுவையான கிரேவி ரெடி ஆச்சு. பாருங்கள் நமக்கு சுவையான ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி ஆச்சு. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்குது. நம்ம தண்ணி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க, வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.